ஜெர்மனியில் மூன்று கண்களை கொண்ட குழந்தை ஒன்று பிறந்துள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதன் உண்மைத்தன்மை குறித்து இதுவரை நிரூபிக்கப்படாததனால் இந்த செய்தி போலியாக இருக்கலாம் என்று தெரிகின்றது. சிவனுக்கு மூன்றாவதாக ஒரு கண் இருக்கும் என்றும் அந்த கண்ணை மட்டும் அவர் திறந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று கூறுவதுண்டு. புராண படமான திருவிளையாடலில் ஒரு வசனம் வரும். அதில் சிவனின் பாட்டில் பொருளில் நக்கிரன் குறை கண்டுபிடிப்பார். அதை ஏற்க மறுத்த சிவன் தனது நெற்றிக்கண்ணை திறப்பார். அப்போது நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என நக்கிரன் கூறுவார். இவற்றையெல்லாம் நாங்கள் படங்களில் பார்த்து தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் ஜெர்மனியில் நெற்றிக்கண்ணுடன் ஒரு குழந்தை பிறந்துள்ளதாகவும் அது குறித்து வீடியோ வைரலாகி இப்போது யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பொதுவாக இருக்கும் இரண்டு கண்களுடன் நெற்றியிலும் ஒரு கண் இருப்பது போன்று உள்ளது. இந்த வீடியோவை அனைவரும் ஷேர் செய்து வருகின்றார்கள். அந்த வீடியோவை உற்று நோக்கினால் அதில் நெற்றியில் மூன்றாவதாக ஒரு கண் இருப்பது போன்று தெரிகின்றது. அந்த குழந்தையின் இடது கண் எப்படி திரும்புகின்றதோ அதே திசையில் நெற்றியில் உள்ள கண்ணும் திரும்புகின்றது. இது தொடர்பாக எடிட்டிங் துறை வல்லுநர்களை கேட்டபோது அவர்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் செய்வது மிகவும் சுலபம் என்று கூறுகின்றார்கள்.